மாப்பிள்ளை வீட்டு தரப்புல பொண்ணுக்கு தாலி கொடி அஞ்சு பவுன்ல முகூர்த்த புடவை பட்டு புடவை எல்லாம் செய்யறாங்க. அப்ப ரெண்டு தரப்புலயும் உங்களுக்கு பேசின வரதட்சணை எல்லாம் சம்மதம் தானே? எல்லாம் சரியா இருக்கு, எங்களுக்கு சம்மதம் தான். எங்களுக்கு சம்மதம். தட்டை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம், தாராளமா. எழுந்திருச்சுங்க. சதமானம் பவதி ஜதா ஜப்புருஷ சதேந்திர ஜாஜு சேவேந்திர ஜே பிரதிதிட்டதி தனம் தானியம் பசும் பகபுத்ர லாபம் சதசம் மஸ்தரம் தேவ்யமாயு. நீங்க வாங்கிக்கிங்க, அவ கிட்ட கொடுங்க. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண நிச்சயதார்த்த சுபமுகூர்த்தோஸ்தோ சுப்ரதிட்டி தமஸ்தோ. எல்லார்கிட்டையும் நமஸ்காரம் பண்ணிங்க. சதமானம் பவதி ஜதா ஜப்புருஷ சதேந்திர ஜாஜு சேவேந்திர ஜே பிரதிதிட்டதி பந்தி ரெடியா இருக்கு. வாங்க வாங்க, எல்லாம் சாப்பிடலாம். வாங்க வாங்க, நீ தம்பி கூட்டிட்டு போ. வாங்க, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இல்ல இல்ல, நீங்க வைங்க, நான் எடுத்து போறேன். சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. இல்லங்க பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன்னே. அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அவன் நடவடிக்கையே சரியில்லை. அவன் நம்ம மாப்பிள்ளை தொட்டு தொட்டு பேசுறதும் பழகிறதும் எனக்கு என்னமோ நம்ம மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. இருக்குமோ என்ன? அந்த கன்றேவியத்தான் இந்த கர்ச்சிப்பில் எழுதி வச்சிருக்காளே. கல்யாண மண்டபம் கூட பார்க்காம மாப்பிள்ளைகிட்ட ஒட்டுறதும் உரசுறதும் அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இந்த பாரு, என் சந்தேகம் இப்போ சரியா போயிடுச்சு. சிவகாமி, இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. இத பத்தி என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சிரு சிவகாமி. நாளை காலையில நலங்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. முதல்ல நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன விஷயம்? என்ன விஷயமா? இத பாருங்க, தெரியும். உங்க குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட பொண்ணுன்னு ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சிங்களே, அந்த பொண்ணு தவற விட்ட கர்ச்சிப் தான் இது. ஆமா, அது என்னங்க லவ்னு மாப்பிள்ளை பேர் போட்டிருக்கு? நான் தான் சொன்னேனேங்க, சின்ன வயசுல இருந்தே நந்தினியும் செல்வமும் ஃப்ரெண்டா பழகினவங்கன்னு. நல்லா பழகுவாங்க. சரி, இது என்ன கன்றாவி இப்படி எல்லாம் போட்டிருக்கு? அம்மா, நான் கூட நந்தினியை என்னமோன்னு நினைச்சேன். பாத்தியா பிரச்சனையை எப்படி ஆரம்பிச்சிட்டான்னு? ஜெயந்தி, நான் போய் ஊதி பெருசு பண்ணுவா? ஐய, வேண்டாமா, அவசரப்படாத, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாமே. சமந்தியம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த விதமான தப்பான உறவும் இல்ல. என்ன சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகுறாங்க. ஏங்க, எந்த அண்ணன் தங்கச்சிங்க இப்படி லவ்னு கர்ச்சிப்புல எழுதி கொடுக்குறாங்க? சொல்லுங்க, இப்படி கர்ச்சிப்புல எழுதியிருந்தா என்ன அர்த்தம்? என்னம்மா என்ன பிரச்சனை? நீயும் படிச்ச பொண்ணு தானே, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் கர்ச்சிப்புல எழுதி கொடுத்தா என்னம்மா அர்த்தம்? இந்த கர்ச்சிப்பு அந்த நந்தினி பொண்ணு தவற விட்டு போனது. அதுல இந்த மாதிரி எழுதி இருக்கு, கேட்டா உங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் பிரச்சனையா? இதுக்கு தான் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களா? இந்த மாதிரி லவ்னு போட்டிருந்தா உடனே ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு அர்த்தமா? அன்பு, பாசம், நேசம், இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்ல லவ்னு தான் அர்த்தம்.
இத போய் தப்பா நினைச்சிட்டு எங்க அண்ணன் சந்தேகப்படுறீங்களே. இதே மாதிரி ஒரு கர்ச்சீஃப் எங்க அண்ணன் எனக்கும் கொடுத்திருக்காரு. அதனால எங்க ரெண்டு பேரையும் தப்பா பேசுவீங்களா? இதான் பிரச்சனையா? என் மேல நம்பிக்கை இல்லனா இத பாருங்க. ஒவ்வொரு நியூ இயர்க்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறது வழக்கம். இத எம்ப்ராய்டரி பண்ணதே நான் தான். இத போய் தப்பா நினைச்சிட்டீங்களே. சம்மதியம்மா, ஆரம்பத்துல இருந்தே நீங்க எங்க பையன் மேல சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்க. இது நல்லதுக்கு இல்ல. முதல்ல என் பையன் வேலையில சந்தேகப்பட்டுக்கிட்டு இன்ஜினியரா இல்லையான்னு ஷெட்ல போய் விசாரிச்சிருக்கீங்க, அப்புறம் கம்பெனியில விசாரிச்சிருக்கீங்க, மறுபடியும் தெரிஞ்சவங்க வீட்டுல போய் விசாரிச்சிருக்கீங்க. இப்ப என்னடானா அவன் நடத்தல சந்தேகப்படுறீங்க, அதுவும் விடிஞ்சா கல்யாணம் மண்டபத்துல வச்சு சந்தேகப்படுறீங்க. இது நல்லதுக்கு இல்ல சம்மந்தியம்மா. கோச்சுக்காதீங்கம்மா, பொண்ண பெத்தவளாச்சா, கர்ச்சிப்புல இந்த மாதிரி பார்த்தோன்ன மனசுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதான் விசாரிச்சோம், தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்கம்மா. சம்மந்திமா, இதை இப்படியே விட்டுடுங்க, இதை பெருசுப்படுத்தாதீங்க, மனசு பொறுக்காம கேட்டுட்டேன். இனிமேலாவது தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு இருக்காம நல்லபடியா கல்யாணத்தை நடத்துற வழிய பாருங்க. வாடி. சரி சரி, வா போலாம். போலாமா? வா. என்ன நீ நேர்ல வந்து சொன்னதுக்கு அப்புறம் உன் கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பனா? நல்ல சமயத்துல வந்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டீங்க மாமா, இல்லனா அந்த மனுஷனால நம்ம மானமே போயிருக்கும். ஆமா பெரியப்பா, அப்பாவை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மாலையை கழட்டிட்டு யாராச்சும் குடிச்சிட்டு வருவாங்களா பெரியப்பா? சரி, அவனுக்கு போதை தெளியட்டும், அப்புறமா அவனை கவனிச்சுக்கிறேன். வாங்க சமந்தி. வாங்கக்கா. அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் அக்கா. இவர் தான் மாப்பிளோட பெரியப்பா. வணக்கம். இவங்க தான் சம்பந்தி அம்மா மாப்பிள. வணக்கங்க. வணக்கம் தம்பி. சிவகாமி, இத்தனை நாள் காத்திருந்து அர்ச்சனாவுக்கு நல்ல மாப்பிளையா பாத்திருக்க. ஆமாக்கா, மாப்பிள ரொம்ப தங்கமானவர், எந்த கெட்ட பழமும் கிடையாது, எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பழகுறாரு. மொத்தத்துல என் பொண்ணு அர்ச்சனாக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள அமையணும்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி அமைஞ்சிருக்காரு. எல்லாம் நம்ம அர்ச்சனை பண்ண புண்ணியம்தான். மாப்பிள எந்த கம்பெனில வேலை பாக்குறாரு? மாப்பிள பெரிய கம்பெனில இன்ஜினியரா இருக்காருக்கா. நம்ம பரமசிவ அண்ணன் பிள்ளை இருக்கார்ல, அவனை விட மாப்பிள அதிகமா சம்பாதிக்கிறாரு. மாப்பிள எந்த இன்ஜினியரா இருக்காரு? மெக்கானிக்கலா, சிவிலா, எலக்ட்ரிக்கலா? இந்த கார் எல்லாம் செய்வாங்கல்ல அது? ஓ, மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதான் மாப்பிள அக்காவோட புள்ள கூட இன்ஜினியர் தான், பெரிய கம்பெனில வேலையில இருக்காரு. என்ன சம்பந்தியம்மா, வந்தவங்கள சாப்பிட கூட சொல்லாம இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க.
அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. முதல்ல சாப்பிட சொல்லுங்க. ஆமா, மத்ததெல்லாம் அப்புறமா நிதானமா பேசிக்கலாம். சரி, வாங்கக்கா சாப்பிடலாம். முதல்ல அர்ச்சனாவை பார்த்துட்டு அப்புறம் தான் சாப்பாடு. சரி சரி, வரேன் மாப்பிள. வரேங்க. வாங்க. சரிம்மா வாங்கக்கா. என்ன பிரிப்பா இது? அந்த அம்மன் ஒரு பெரிய இன்ஜினியர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்படின்னா மெக்கானிக்ங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லிட்டேன்னு சொன்னீங்களே. ஆமாப்பா, அந்த அம்மா புருஷன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். ஆனா அவர் தான் இப்போதைக்கு மனைவி கிட்ட சொல்ல வேண்டாம், சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னாரு. அவரு இன்னும் சொல்ல போடுறாரு. என்ன பிரிப்பா இது? சாதாரணமா சொல்றீங்க. எவ்வளவு பெரிய உண்மை அந்த அம்மா கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. அதுக்காக நம்மள சும்மாவா இருக்கிறது? நீங்க வாங்க, முதல்ல போய் இந்த உண்மை அந்த அம்மா கிட்ட சொல்லிடலாம். இத பாரு செல்வம், நீ அவசரப்படாதே. சமயம் வரும்போது அவரே சொல்லுவாரு, நீ பேசாம இரு. அந்த சமயம் எப்ப வரும் பிரிப்பா? என்ன ஒரு இன்ஜினியர் அறிமுகப்படுத்தும் போது அந்த அம்மா முகத்தை பாத்தீங்கல்ல, அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு பெருமை. அந்த சந்தோஷத்துல நம்ம மண்ணல்லி போட போறோமா? வேணாம் பெரியப்பா. இன்னைக்கு இந்த உண்மையை மறைச்சு என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம குடும்பத்தையும் அவங்க ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எனக்கு அந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கும் பெரியப்பா? இதெல்லாத்தையும் கூட விட்டுருங்க. நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். பெரியப்பா, நீதி நேர்மையோட வாழணும்னு நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்களும் இப்படி செஞ்சு அப்படி பெரியப்பா. இத பாருங்க பெரியப்பா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட வீட்டுல நான் ஒரு மெக்கானிக் தாங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். அப்பதான் எனக்கு நிம்மதி, அப்பதான் நானும் அர்ச்சனா கழுத்துல தாலியை கட்டுவேன். இல்லாட்டி எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்னப்பா இது செல்வம், இப்படி பைத்தியகாரத்தனமா உளறிட்டு இருக்க? இதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம்? எதுக்காக நாம இப்படி ஒரு பொய் சொன்னோம்? நமக்காகவா? இல்லப்பா, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அதுக்காகத்தான். இப்ப நீ போய் உண்மையை சொல்லி அந்த அம்மா கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு. நீ ஆம்பள, உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, வேற ஒரு பொண்ணு கிடைக்கும். ஆனா அந்த பொண்ணோட நிலைமையை நினைச்சு பாத்தியா? மண்டபம் வரைக்கும் வந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அப்புறம் அந்த பொண்ணுக்கு எப்படிப்பா கல்யாணம் நடக்கும்? அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அவ வாழ்க்கையே அவ்வளவுதான். அந்த பொண்ணு வாழ்க்கை எக்கடு கெட்டாலும் பரவாயில்ல, நீ மட்டும் உண்மையானவன் ஊர் முழுக்க பேசணும். அதானே உன் எண்ணம்? ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நாம ஒரே ஒரு பொய் தானே சொல்லியிருக்கோம்ப்பா? அதுவும் நாமளா சொல்லல, அவங்க வீட்டு மருமக சொல்ல சொன்னதால சொன்னோம். நாம அதையும் மறைக்காம அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் எல்லா உண்மையும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டோம்ல. போதா குறைக்கி, நீ கட்டிக்க போறவகிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிட்ட. அவளும் முழு சம்மதம்னு சொல்லிட்ட. நீ வாழ போறது அவ கூட தானப்பா? அப்புறம் எதுக்காக இப்படி புலம்பிட்டு இருக்க? அந்த அம்மா கிட்ட அவங்க புருஷன் உண்மையை மறைச்சிருக்காரு, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம மேல எந்த தப்பும் கிடையாது, நீ அதை புரிஞ்சுக்க செல்வம். இல்லம்மா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அந்த அம்மா கிட்ட தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லணுமா? அப்பதான் எனக்கு மனசாரும், அதான் நல்லதும். நீங்க வாங்க பிரிப்பா. இல்ல செல்வம், நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற. எல்லா வகையிலும் யோசிச்சு பார்த்துதான் இந்த ஏற்பாட்டையே செஞ்சிருக்கிறோம். சிவராம சரியான சந்தர்ப்பத்துல அந்த அம்மா கிட்ட உண்மையை சொல்லி புரிய வச்சிருவாரு. இப்ப போய் நீ உண்மையை சொன்னா உங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கும். இத பாரு செல்வம், நல்லதுக்காக பொய் சொல்றது தப்பில்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு குழப்பிக்காம நடக்க வேண்டியத பாரு செல்வம். இல்ல பிரிப்பா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா இத பாரு, பெரியப்பாவும் நல்லதுக்காகத்தான் சொல்லுவேன். என் பேச்சு நீ கேப்பி இல்லப்பா. சரி பிரிப்பா. மா, என்ன பண்ற நீ? இந்த மனுஷன் பிள்ளைக்கு நல்லது நடக்கும்போது கூட இப்படி குடிச்சிட்டு வந்து கிடக்குறாரேன்னு ரூம்ல பூட்டி வச்சேன். தப்பிச்சு ஓடிட்டாரா இருக்காரான்னு பார்க்க தான் வந்தேன். வெளியில தெரிஞ்சா மானமே போயிடும். என்னமோ இத்தனை நாள் போகாத மானம் இப்ப புதுசா போற மாதிரி பேசிட்டு இருக்க. மானம் போனாலும் பரவாயில்லம்மா, ஆனா சம்பந்தி வீட்டுல உண்மை தெரிஞ்சு கல்யாணமே நின்னு போச்சுன்னா என்ன பண்ணுவ? நீ வேற ஏண்டா குண்டத்துக்கு போடுற?
விட்டா நீயே சம்மந்தி வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்லிடுவே போல இருக்க. உன்னையும் சேர்த்து உங்க அப்பா கூட ரூம்ல பூட்டி வச்சிருவேன். போட ஜிலேபி போறேன்னு சொல்லி லட்டு போட்டு வச்சிருக்கேன். கேளுங்க நீங்களே. என்ன என்னாச்சு? நீ மண்டபத்துக்குள்ள வரும்போது எவ்வளவு பரபரப்பா இருந்தது, அதை பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அதுக்கப்புறம் ஒன்னதையும் காணும். நானும் நீ வந்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு ஏதாவது பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா எங்க, நீ செய்யற முயற்சி எல்லாம் புஸ்வானமா போயிடுது, எதுவும் பத்திக்கிட்டு வெடிக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப என்ன, செல்வம் அர்ச்சனா கழுத்துல தாலி கட்டிட்டாரான்னு? இங்க பாரு, நல்ல காரியத்தை மெதுவா ஆற போட்டு செய்யலாம், ஆனா கெட்ட காரியத்தை உடனுக்குடனே செஞ்சிடணும், அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்காது. ஐயோ, இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நிக்கணுங்கிறதுல நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்களோ அதே மாதிரி செல்வம் எனக்கு தாங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். செல்வம் மணமேடைக்கு வந்து உட்காந்து அர்ச்சனா கழுத்துல தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க இன்னைக்கு பார்த்தது வெறும் ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் நாளைக்கு காலையில மணமேடையில தான் இருக்கு. ரெண்டு பேரும் மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருங்க. கல்யாண பொண்ணு வேணா அர்ச்சனாவா இருக்கலாம், ஆனா இந்த கல்யாணம் எனக்கு தான். செல்வம் தாலி கட்ட போறது என் கழுத்துல தான், திருமதி செல்வமாக போறது நான் தான்.